இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வென் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் கேஷ் அட் பார். ஸோ அப்போ நம்ம ஷேர் இஷ்யூ பண்ண போகிறது பார் வேல்யூ, அதாவது ஃபேஸ் வேல்யூலே நம்ம இஷ்யூ பண்ணால் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் போடணும் அப்படியாவது, அதாவது என்னென்ன ஜேர்னல் போடணும் அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது என்ன நமக்கு. இங்கே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் மணி. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் மணி அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லைக் பப்ளிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணாத ப்ராஸ்பெக்டஸ் மூலமாக நாங்கள் இன்வைட் பண்ணுறாங்க யார், ஷேர் ஹோல்டர்ஸை. புது ஷேர் ஹோல்டர்ஸ் வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ அமௌண்ட், அதாவது 5% ஆஃப் ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ இப்போ 100 ரூபீஸ்னால் அதில் 5% வந்து அவங்க பே பண்ணணும். அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒரு ஷெட்யூல் பேங்க்கில் அவங்க அந்த அப்ளிகேஷன், இந்த மாதிரி நான் வில்லிங்காக இருக்கேன் இந்த ஷேரை நான் வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதில் ஒரு இனிஷியல் அமௌண்ட் அவங்க பே பண்ணணும், அதுதான் அப்ளிகேஷன் மணி. ஸோ அந்த அப்ளிகேஷன் மணிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி போட போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் மணி, ஏன்னா அந்த அப்ளிகேஷன் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இந்த இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்க் மூலமாக தான் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறமேட்டு யார் யாருக்கு எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் மணி, அதாவது ஷேர் வந்து அலாட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் பண்ணணும். அதாவது யார் யாருக்கு இப்போது 1000 அப்ளிகேஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம், அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1500 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளோட லிமிட் வந்து 1000 தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த 1000 அப்ளிகேஷன்ஸ் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்படி போடுவோம்னா, நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ ஆக்சுவலாக நம்மளோட லிமிட் வந்து 1000, ஆனால் 1500 அப்ளிகேஷன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த ரிசீவ்டு பண்ண அந்த ஃபுல் அப்ளிகேஷன் அமௌண்ட்டுமே நம்ம இங்கே போடுவோம். அதாவது எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து யார் யாருக்கெல்லாம் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட லிமிட் வந்து 1000 தான். ஸோ அப்போ 1000 அப்ளிகேஷன் அமௌண்ட்டு மட்டும்தான் நம்ம அலாட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னாகும், ஆன் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் கேபிட்டல் மணி. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஷேர் கேபிட்டல் மணி நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமா, யார் யாருக்கெல்லாம் நம்ம அலாட் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நம்ம எதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா ஷேர் கேபிட்டலுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பேத்துக்கு மட்டும் நம்ம அலாட் பண்ணியிருக்கோமா அந்த அமௌண்ட்டை மட்டும் எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஷேர் ஈக்விட்டி சாரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் மணி நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு யார் யாருக்கெலாம் அலாட் ஆயிருக்கோ அந்த அப்ளிகேஷன் அந்த ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ட்ரி போடணும். அது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா, அது வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு சம்ஸ் போடும்போது ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிய இருக்கு. நெக்ஸ்ட்டு ஆன் ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ஃபார் ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், ஸோ 1000 ஷேர்ஸ் தான் வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம ரிசீவ் பண்ணது 1500, அதாவது ஜாஸ்தியாகவே நமக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு 1500 ஷேர்ஸ் வந்திருக்கு. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ஒரு 2 ரூபீஸ் அப்படின்னா, அப்போ இங்கே 3000 அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா 1000 தான். எவ்வளோ பேருக்கு நான் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது அலாட் பண்ணியிருக்கேன், யாருக்கெல்லாம் வந்து ஷேர் கொடுத்துருக்கேன்னா 1000 தான். 1500 வாங்கியிருந்தாலும் நான் 1000 பேருக்கு மட்டும்தான், 1000 ஷேருக்கு மட்டும்தான் நான் அமௌண்ட் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதாவது அலாட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்னாகும், அந்த 2000 மட்டும்தான் நான் வந்து ஷேர் எதுக்கு ஷேர் கேபிட்டலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 500 இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் ரீபே பண்ணிடுறேன். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 1000 ரூபீஸை நான் ரீபே பண்ணிடுறேன். ஸோ ஆன் ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோமோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம யாருக்கு திருப்பி அந்த அப்ளிகேண்ட்டுக்கு நம்ம கொடுத்துடும். ஸோ யார் ஏன்னா நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணியாச்சு. என்ன என்ட்ரி, இந்த ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல இங்கே, இதே என்ட்ரியே நம்ம ஆப்போசிட் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு இந்த என்ட்ரி, இப்போ நம்ம இவங்களுக்கு நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ எவ்வளோ பேத்துக்கு நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போடணும், ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் தேர்டு மோஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட் ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது வந்து ரிஜெக்ஷன் மட்டும் குவெஸ்டனில் கொடுத்துருந்தா மட்டும் இந்த என்ட்ரி நம்ம போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார் அலாட்மெண்ட் டியூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அலாட்மெண்ட் மணி நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு, அதை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது இட்ஸ் டைம் ஃபார் அலாட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ நம்ம இங்கே வந்து செகண்ட் என்ட்ரியாக போட்டோம்ல, அது வந்து இங்கே தேர்ட் என்ட்ரியாக வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன், இந்த இடத்துல ஈக்விட்டின்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி இந்த என்ட்ரி போடணும், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, நம்ம அலாட் பண்ணியாச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன் ரெசிப்ட் ஆஃப்
அலாட்மெண்ட் மணி. ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து அலாட் பண்ணுறாங்க அமௌண்ட் டியூ அப்படின்னு வருது, இது வந்து பே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ட்ரி புரிஞ்சா, இது ரெண்டுமே ஒரே தான். இது ரெண்டுமே அலாட்மெண்ட்டோடது, இது ரெண்டுமே அப்ளிகேஷன் மணி. ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோடது, இது ரெண்டுமே வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோடது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் காலோட என்ட்ரி என்ன அப்படின்றது. ஸோ இப்போ ரெண்டுமே ஒட்டுக்காக பார்த்துருவோம். நம்ம குவெஸ்டின் மாதிரி இப்போ ஃபஸ்ட் கால் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் கால்னு போடுவோம், செகண்ட் கால்னா செகண்ட் கால்னு போடுவோம், ஃபைனல் கால்னா ஃபைனல் கால்னு போட்டுப்போம். பட் என்ட்ரி எல்லாம் ஒரே என்ட்ரி தான். ஸோ ஆன் மேக்கிங் கால் ஃபார் கால் மணி டியூ. ஸோ அப்போ நம்ம கால் பண்ண போகிறோம், அதாவது இந்த மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு ஷேர் ஹோல்டருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ என்ன என்ட்ரி போனால், ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன குவெஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கால்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட் கால், செகண்ட் கால்னு கொடுத்துருந்தாங்க செகண்ட் கால், இல்லை ஃபைனல் கால்னு கொடுத்துருந்தாங்க ஃபைனல் கால் அப்படின்னு நம்ம இங்கே போடணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேப் கால் என்ன கால் வருதோ அந்த கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட். ஸோ எந்த காலோ, அதாவது ஃபஸ்ட் காலா இல்லை வந்து செகண்ட் காலா இல்லை ஃபைனல் காலா. ஸோ அந்த என்ட்ரிக்கு நம்ம போனப்போ ஃபஸ்ட்டு கால்னால் ஃபஸ்ட்டு காலுக்கு ஒரு என்ட்ரி போடணும், திருப்பி செகண்ட் கால் வந்துருந்துச்சு அப்படின்னா இதே என்ட்ரி திருப்பி நம்ம செகண்ட் காலுக்கு போடணும். ஏன்னா அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும், ஏன்னா அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி ஃபைனல் கால் வந்துச்சுன்னா ஃபைனல் காலுக்கு திருப்பி இந்த ரெண்டு என்ட்ரியும் நம்ம போடணும். ஸோ உங்களுக்கு நான் சம் போடும்போது ஒன்றும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலுக்கு வந்து இந்த ரெண்டு என்ட்ரி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தாச்சு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் பார்த்தாச்சு, இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது தேர்ட் அண்ட் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் இதே என்ட்ரி தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஜேர்னல் உங்களுக்கு எப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சம் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிய இருக்கு. இப்போ நம்ம சம் பார்த்தலாம் எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அட் பார் வேல்யூவில் நம்ம எப்படி வந்து ஷேர் இஷ்யூ பண்ணியிருந்தா என்ன மாதிரி ஜேர்னல் போடணும் அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் படிச்சிடலாம். ப்ரோக்ரஸ் லிமிடெட், ஸோ கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் லிமிடெட், இஷ்யூட் 50,000 ஆர்டினரி ஷேர்ஸ். ஸோ ஆர்டினரி ஷேர்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஈக்விட்டி ஷேர்ஸ் தான், அவங்க ஆர்டினரி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் 10 rupees ஈச். அப்போ என்ன, 50,000 ஷேர் வந்து 10 rupees அவங்க விற்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபேஸ் வேல்யூ. பேபிள் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பே பண்ண போகிறாங்கன்னா 2 rupees ஆன் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து இந்த 10 rupees 2 rupees வந்து அப்ளிகேஷன் ஆகும், நெக்ஸ்ட் 4 rupees வந்து அலாட்மெண்ட் மணி ஆகும், நெக்ஸ்ட் 2 rupees ஆன் ஃபஸ்ட் கால் ஆகும், அண்ட் 2 rupees ஆன் ஃபைனல் கால். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், இது வந்து 4 rupees ஆன் செகண்டு, இது வந்து தேர்டு, அண்ட் இது வந்து நம்மளோட ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட். ஆல் ஷேர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் அமௌண்ட் வாஸ் டியூலி ரிசீவ்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 ஷேருமே சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஆல் ஷேர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப்ட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அலாட் பண்ணிட்டாங்க. 50,000 ஷேருமே அவங்க கன்சிடர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட அமௌண்ட்டுமே அவங்க எல்லா அமௌண்ட்டுமே ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அமௌண்ட் ஆர் டியூலி ரிசீவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன, நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி போடணும். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதுங்க, ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ 50,000 ஷேர்னா 2 rupees நம்ம கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் அமௌண்ட் 2 rupees. அப்போது 50,000 இன்ட்டு 2, அப்போ எவ்வளோ வரும் நமக்கு, ஸோ 1 lakh. அப்போ இந்த இடத்துல 1 lakh அப்படின்னு போட்டுக்கோம். ஸோ இதுதான் கேல்குலேஷன் பண்ணணும், ஏன்னா இது வந்து எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில். ஆசட்ஸ் 10 rupees. ஸோ இப்போ 50,000 இங்கே 10 rupees கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒன் டைம் பேமெண்ட்டு. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட் வாங்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்கியாச்சு, அமௌண்ட் வாங்கியாச்சு, என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ எல்லாத்தோட அமௌண்ட்டுமே நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த என்ட்ரி நம்ம இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் என்ட்ரி வந்து. ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆயிரும்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட்டை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது மேலே போயிடும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ நான் ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் என்ட்ரி போட போகிறோம். தேர்ட் என்ட்ரி என்னென்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம ஈக்விட்டி ஷேருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அமௌண்ட் டியூ ஆயிருக்கு நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம், அதாவது அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நம்ம ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி போனால் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம போடணும். ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோனா இந்த 4 rupees. ஸோ இந்த 4 rupees நம்ம இங்கே போடணும். அப்போ 50,000 × 4 அப்படின்னா நமக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 2 lakhs. ஸோ இந்த 2 lakh தான் நம்ம இங்கே போடுறோம். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த என்ட்ரி என்ன பண்ணணும்னா அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி போனோம். ஸோ இந்த அலாட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதோட அமௌண்ட் போட்டுடலாம். இந்த அமௌண்ட்டே தான் இங்கேயும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். கீழே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் அதாவது ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் அண்ட் ஃபைனல் காலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கால் நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு காலுக்கு நம்ம என்ட்ரி என்ன அப்படின்னா இப்போ நம்ம அமௌண்ட்டு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி என்ன, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ நம்ம அதில் அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் போட்டோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம போட்டோமா, ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம எதை ரிசீவ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு காலை தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேலே வந்து ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போட்டாச்சு. எவ்வளோ நமக்கு ஷேரு, 50,000. 50,000 × 2 rupees நம்மளோட ஃபஸ்ட் கால் அமௌண்ட் எவ்வளோ, 2 rupees. ஸோ இதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1 lakh. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அமௌண்ட்டை இப்போ நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி நம்ம போட போகிறோம் என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இது வந்து நம்மளோட 6th entry. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம அமௌண்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணது, செகண்ட் என்ட்ரி வந்து நமக்கு அந்த அமௌண்ட்டு நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நெக்ஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் மணி வந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நெக்ஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுது, ஃபிஃப்த்து வந்து திருப்பியும் ஃபஸ்ட்டு காலை வந்து அமௌண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், இதுக்கு ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ட்ரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம 7th entry போட போகிறோம். 7th entry இதே என்ட்ரி தான் திருப்பி நம்ம போட போகிறோம், பேர் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ 7th entry என்னங்க கொடுத்துருக்காங்க, ஃபைனல் கால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் காலோட அமௌண்ட் எவ்வளோ, 2 rupees. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ என்ட்ரி போட போகிறோம். அதே என்ட்ரி தான் திருப்பி வரும்.
ஃபைனல் கால் அதாவது லாஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் நம்ம போட போகிற என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கால்னு போட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம அங்கே என்னென்னு போட்டிருந்தோம், அலாட்மெண்ட்டுன்னு போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அப்ளிகேஷன் போட்டோம். ஸோ பேர் மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகுது, அது எந்த இன்ஸ்டால்மெண்ட்டோ அந்த பேரை மட்டும்தான் நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபைனல் கால். ஸோ அதனால் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெப்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா. அமௌண்ட் வந்து டியூன் போட்டாச்சு, ஜேர்னலு சாரி நரேஷனு. இப்போ அமௌண்ட் போட்டலாம். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 ரூபி தான். ஸோ ஓகேவா ஃபைனல் கால். ஸோ அந்த எவ்வளோ ஷேர்ஸோ அதோட அமௌண்ட் நம்ம இன்ட்ரூ பண்ணி நம்ம போடுறோம், அவ்வளோதான். வேறு எந்த என்ட்ரி வேறு எந்த கால்குலேஷன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் அமௌண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எல்லா அமௌண்ட்டுமே ரிசீவ் பண்ணியாச்சு அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம இந்த என்ட்ரி போடுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இஷ்யூ பண்ண ஷேர் அட் பார் வேல்யூவில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதே என்ட்ரிஸ் தான், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம சில என்ட்ரிஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.